ஈழ மண்ணினுடைய விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவர் பொன் சிவகுமாரன் அவர்களை பற்றித்தான் இன்றைய நாளில் பார்க்கப் போகிறோம். கல்வி தரப்படுத்தலை அமுல்படுத்திய ஸ்ரீமா அரசின் துணை அமைச்சராக இருந்த சோமவீர சந்திரசிறி பயணம் செய்த வாகனத்திற்கு நேரக்கணிய வடிவைப்பதோடு ஆரம்பமானது சிவகுமாரனது ஆயுத போராட்ட வரலாறு. தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் உரிமைகளையும் நிலைநிறுத்தும் பொருட்டு அமைதி வழியிலேயே மேற்கொள்ளப்பட்டு வந்த போராட்டங்களையும் பெரிதும் மதித்து ஏற்றுக்கொண்டார். ஜால்பானம் உரும்ராயிலே காவல்துறையினரின் சுற்றி வளைப்பிலே நஞ்சருந்தி மரணமடைந்தார். ஈழ போராட்ட வரலாற்றிலே முதன் முதலிலே நஞ்சு அருந்து உயிர் நீத்தவர் இவரே. உலகின் காலத்தால் மறக்க முடியாத மாந்தரின் கதை காவியர்கள். நான் உங்கள் டீர்ஷியான். உலகம் வியந்து பார்க்க ஒரு மாவீரனாய் இருக்க வேண்டுமென்றில்லை. மனிதருள் நீ உயர் சிந்தனைக்காரராய் இருந்தாலும் அவரும் உலகின் வியத்தகு மாந்தரே. அந்த வகையிலே ஈழ மண்ணினுடைய விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவர் பொன் சிவகுமாரன் அவர்களை பற்றித்தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். ஜாழ்பாணம் உரும்ராயிலே காவல்துறையினரின் சுற்றி வளைப்பிலே நஞ்சருந்தி மரணமடைந்தார். ஈழ போராட்ட வரலாற்றிலே முதன் முதலிலே நஞ்சு அருந்து உயிர் நீத்தவர் இவரே. சிங்கள இனவாதத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் படுகொலைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழ் மக்களின் சுதந்திர இருப்பு சிதைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் அன்று மாணவனாக இருந்த தியாகி பொன் சிவகுமாரன் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் மீட்கப்படுவதற்கும் சுதந்திர இருப்பை உறுதி செய்வதற்கும் ஆயுத போராட்டமே சரியான மார்க்கம் என்பதை உணர்ந்து சிங்கள இனவாதத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை முன்னெடுத்தார். தமிழீழ மக்கள் மனங்களிலே விடுதலை தீப்பொறியை இட்டுச் சென்ற அம்மாவீரனின் நினைவு நாள் ஜூன் 5 தேதி. ஜால் மண்ணினுடைய உரிம்பிராயிலே பிறந்த சிவகுமாரன் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து அநீதிகளைக் கண்டு கொதித்தழுகின்ற அவற்றை தட்டி கேட்கின்ற இயல்புடையவராக இருந்தார். மக்கள் மீதான சிங்கள ஆட்சியாளர்களுடைய கொடுமை நிறைந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டுமென்ற துடிப்புடன் சிவகுமாரனால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டச் செயற்பாடுகள் சரியான அரசியல் அடித்தளத்தை கொண்டவை, தொலைநோக்கு அடிப்படையிலே அமைந்து காணப்பட்டவை. தியாகி பொன் சிவகுமாரனுடைய போராட்டச் செயற்பாடுகள் சிலவற்றை மீட்டு பார்ப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மனங்களிலே, குறிப்பாக இளைஞர்கள் மனங்களிலே விடுதலைக்கான பேரெழுச்சியை ஏற்படுத்திய அம்மாவீரனின் வரலாற்றை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதன் மூலம் தமிழ் மக்களினுடைய விடுதலை வென்றெடுக்கப்பட்டு அடிமை தலைகள் நீங்கிய வாழ்வமைய வேண்டுமென்பதற்காக போராடிய சிவகுமாரனின் இலட்சிய தாக்கத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். புரட்சியும் எழுச்சியும் இளைஞர் சமூகத்திடமிருந்துதான் தோற்றம் பெறுகிறது. எனவே தமிழ் மாணவர்களுடைய கல்வியை சீரழிப்பதன் மூலம் மக்களை எளிதாக அடிமைப்படுத்த முடியும் என்ற மூலோபாயத்தை சிங்கள அரசுகள் திடமாக நம்பி செயல்பட்டு வந்திருக்கின்றன. கல்வியிலே பின்னடைவை ஏற்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கலாம், போர்க்குணத்தை மழுங்கடிக்கலாம், சுதந்திர உணர்வை சிதைக்கலாம் என்ற நோக்கத்தில் காலம் காலமாக அவை செயற்பட்டு வந்திருக்கின்றன. இன்றைய காலத்தில் கூட பல பாடசாலைகளும் பாடசாலைகளை அண்டிய பகுதிகளும் இராணுவ முகாம்களாக இருப்பதை கூற முடியும். தமிழ் மாணவர்களுடைய கல்வி மீது கத்தி வைக்கும் ஆரம்ப கட்டம் 1970களிலே ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் ஆட்சி காலத்தில் தரப்படுத்தல் அமுல்படுத்தப்பட்டதோடு நிகழ்ந்தது. இதுபோன்ற அக்கிரமங்களை எதிர்த்து போராடும் இலக்கோடு உயர்கல்வி மாணவர்கள் ஒருங்கிணைந்த தமிழ் மாணவர் பேரவை தோற்றம் பெற்றது. 1971 தமிழ் மாணவர் பேரவையில் இணைந்த சிவகுமாரன் அவர்கள் சில தோழர்களை ஒருங்கிணைத்து சிங்கள அரசுக்கும் தமிழ் தேச விரோத சக்திகளுக்கும் எதிரான போராட்டத்திலே ஈடுபட்டார். கல்வி தரப்படுத்தலை அமுல்படுத்திய ஸ்ரீமா அரசின் துணை அமைச்சராக இருந்த சோமவீர சந்திரசிறி பயணம் செய்த வாகனத்திற்கு நேரக்கணிய வடிவைப்பதோடு ஆரம்பமானது சிவகுமாரனது ஆயுத போராட்ட வரலாறு. இச்சம்பவத்திலிருந்து சிங்கள அமைச்சர் உயிர் தப்பிய போதும் அச்சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டிலே கைதான சிவகுமாரன் சிறையில் மோசமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய உரிமை போராட்டத்தை காட்டிக் கொடுக்கும் துரோகத்தனத்தை புரிந்து வைத்த ஜால் நகர மேயர் அல்பிரட் துரையப்பா மீதும் தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டார். அம்முயற்சிகளும் வெற்றியளிக்கவில்லை. துரையப்பா மீதான தாக்குதல் காரணமாக கொலை முயற்சி குற்றம் சுமத்தப்பட்டு 3 ஆண்டுகள் கொடுமையான துன்புறுத்தல்களுடன் கூடிய சிறை வாழ்க்கையின் பின்னர் தனது 23 வயதிலே விடுதலையானார். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. மிகவும் உறுதியோடு போராட்டச் செயற்பாடுகளை முன்னெடுத்தார்.
மூன்று ஆண்டு சிறை வாழ்க்கையின் பட்டறிவு மூலம் போராட்டம் தொடர்பான பல நடைமுறை யதார்த்தங்களை சிவகுமாரன் உணர்ந்து கொண்டார். போராட்டச் செயற்பாடுகள் தொடர்பான இரகசியங்களை வரவழைப்பதற்காக சிங்கள படைகளும் சிறிலங்கா காவல்துறையும் போராளிகள் மீது கோரமான சித்திரவதைகளை மேற்கொள்ளும் போது உண்மைகள் வெளிப்பட நேர்ந்தால் போராட்டத்திற்கு உதவுகின்ற மக்கள் இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். போராட்டத்தின் இலக்கு பாதிக்கப்பட்டு பின்னடைவு ஏற்படும். அத்தோடு போராட்டம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுவிடும். ஆகியனவே சிறை வாழ்க்கை மூலம் சிவகுமாரன் பட்டறிந்த யதார்த்தம். எனவே எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடும் சூழல் ஏற்படின் சைனைட் உட்கொண்டு உயிரை போக்கிக் கொள்வதன் மூலமே போராட்டத்தை முன்னகர்த்த முடியும் என்ற முடிவை எடுத்தார். போராட்ட முறைமை என்பது கொள்கைகளை முன்னிறுத்தி உரிமைகளை வென்றெடுப்பதற்கான வழியே அன்றி போராட்ட முறைமையே கொள்கையாக வரித்து கொள்ள முடியாது என்பதில் உறுதியான கருத்தை கொண்டிருந்தார். எனவே போராட்ட முறைமைகள் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப மாற்றமடைய வேண்டும் என்பதிலே ஆழமானதும் தெளிவானதுமான கருத்தை கொண்டிருந்தார். தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் உரிமைகளையும் நிலைநிறுத்தும் பொருட்டு அமைதி வழியிலே மேற்கொள்ளப்பட்டு வந்த போராட்டங்களையும் பெரிதும் மதித்து ஏற்றுக்கொண்டார். சிறையில் இருந்த காலங்களில் உணவு மறுப்பு போராட்டங்களை முன்னெடுத்தார். அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்களத்தின் கொடுமைகளுக்கும் அநீதிகளுக்குமாக மட்டுமே சிவகுமாரன் போராடவில்லை. தமிழ் சமூகத்திற்குள்ளே புதைந்திருந்த சமூக அடுக்குகளை பொசுக்கும் முயற்சிகளிலும் அவர் பின்னிற்கவில்லை. சாதியம், பெண் அடக்குமுறை போக்கு, மனக்கொடை போன்ற சமத்துவ வாழ்வுக்கு புறம்பான போக்குகளையும் துணிந்து நின்று எதிர்த்தார். சிறிம அரசானது 1974 ஜனவரியிலே ஜாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட 4வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை குழப்பும் கீழ்த்தனமான நோக்கிலே பல இடையூறுகளை விளைவித்தது. ஆனாலும் மாநாட்டு ஒழுங்கமைப்பாளர்களினுடைய உறுதியான செயற்பாட்டால் மாநாடு பெரும் மக்கள் எழுச்சியுடன் நடந்தேறியது. இந்த வெற்றியினுடைய பின்னணியிலே சிவகுமாரன் மிகவும் உத்வேகத்துடன் செயற்பட்டிருக்கிறார் என்பதும் வரலாற்றிலே பதிவான ஒன்று. பின்னர் மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு பெரியாவிடை வழங்கும் நிகழ்ச்சியிலே பொதுமக்கள் மீது சிங்கள காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதிலே 9 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். சிறிலங்கா காவல்துறையினுடைய இந்த மிலேச்சத்தனமான படுகொலையை நேரில் கண்ட சிவகுமாரன் கொதித்தெழுந்தார். அந்த படுகொலைக்கு உடந்தையாக இருந்த உதவி காவல் அதிகாரி சந்திரசேகராவை பழிவாங்குவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். சிவகுமாரன் விடுதலை என்ற உன்னத லட்சியத்திற்காக உண்மையான அர்ப்பணிப்புடனும் தொலைநோக்குடனும் செயற்பட்டவர். தமிழ் மக்களினுடைய விடியலுக்காக போராடிய தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள் களச் செயற்பாட்டிலே ஈடுபட்டிருந்த தருணத்திலே எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்ட போது எதிரிகளிடம் உயிருடன் பிடிபடக்கூடாது என்ற உயர்ந்த லட்சியத்தை தாங்கி சைனட் அருந்தி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொலையாளனாய் 1974 ஆண்டு ஜூன் 5 தியாகி பொன் சிவகுமாரன் வீரச்சாவை தழுவு கொண்டார். சிவகுமாரனுடைய வீரச்சாவு இளைஞர்களிடத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. சுடுகாட்டுக்கு பெண்கள் முதன் முதலிலே வந்த நிகழ்வாக அது அமைந்தது. ஜூன் 6 சிவகுமாரன் நினைவாக தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5 வருவதால் அதற்கடுத்த நாள் சிவகுமாரன் நினைவு நாளாக ஆக்கப்பட்டது. இவ்வாறு தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அன்றிலிருந்து இன்று வரை பல தமிழர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு காவியர்களில் சந்திக்கலாம். நன்றி.